வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதிகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 28 நாள்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி டே 29, விலங்கு உலகம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவியல் வினாக்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதே அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சுக்கிறோம், மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிடுவோம், ஓகேனா சயின்ஸ் வந்து தொடவே மாட்டோம், ஓகேங்களா? ஸோ தொடாதவங்களுக்காக பிரத்யேகமாக ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்துமே முக்கியமாக ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின்ஸ் எடுத்து, ஸோ அதை மட்டுமே படித்தா கூட ஒரு 5 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு 10 or 5 வினாவது அடிக்க வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இது ரெடி பண்ணப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ என்றைக்கான டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு டேபிளர் காலம் போட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த முதுகு நானுள்ளவை அப்படின்றதும் இந்த எடுத்துக்காட்டுகள், இதை வந்து எக்ஸாம்பிளை கேட்பாங்க. அதேமாதிரி முட்தொழிகள் இந்த மாதிரி இருக்கதை பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு முதுகு நானுள்ளவை அப்படின்றது பண்புகள் முதுகு நான் காணப்படும். எக்ஸாம்பிள், மீன், தவளை, மனிதன். உங்களுக்கு இந்த இது வந்து அது வந்து முக்கியம் இல்லை, இந்த இதுவும் முக்கியம், ஓகேங்களா? ஓகே, முட்தொழிகள் அப்படின்றது தோல் பகுதியில் முட்டை கொண்டவை. எக்ஸாம்பிள், நட்சத்திர மீன், கடல் வெள்ளரி அப்படின்றாங்க. மெல்லுடலிகள் அப்படின்ற இந்த மெல்லுடைகள் கேட்டிருக்காங்க. ஓடுடைய மென்மையான உடலமைப்பு, நத்தை, ஆக்டோபஸ், செபியா அப்படின்றது. கணுக்காளிகளும் கேட்கப்பட்டிருக்குது. கால்களில் கணுக்கால் காணப்படும். பூரான், கரப்பான் பூச்சி, தேனி, ஓகேங்களா? வளைத்தசை புழுக்கள் என்பது ஒத்த உடற்கண்டங்கள் காணப்படும். நீரிஸ், மண்புழு. உருளை புழுக்கள் கேட்டிருக்காங்க. அஸ்காரிஸ், உருளை புழு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? தட்டை புழுக்கள், தட்டையுடைய புழுக்கள், நாடா புழு, ஓகேங்களா? குளியுருடைகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. உடற்குழி உண்டு, ஹைட்ரா, ஜெல்லி மீன், குளியுருடைகள் கேட்டிருக்கிறாங்க. துளையுடலிகள் அப்படின்றது கடற்பஞ்சுகள், எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஸோ இரண்டாவது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பரவியுள்ள விலங்குகள் என்ற அடிப்படையில் இந்தியாவில் முதலாவது மாநிலம் எதுனா தமிழ்நாடு. உயிரினங்களை வந்து தாவரங்கள், விலங்குகள் இரண்டாக பிரித்தவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் கேட்டிருக்காங்க. மருத்துவத்தின் தந்தை ஹிப்ரோக்ரேட்டஸ், இதையும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, ஓகேங்களா? உயிரினங்களினுடைய வடிவம் மற்றும் வாழிடத்தின் அடிப்படையில் தாவரங்களையும் விலங்குகளையும் வகைப்படுத்தியவரார் அரிஸ்டாட்டில், தியோப்ரஸ்டஸ் அப்படின்றவங்க. சிற்றினம் என்ற சொல்லை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் ரே. இந்த இரு சொல் பெயரிடும் முறையை கண்டறிந்தவர் கரோனஸ் லின்னேயஸ், இதையும் கேட்டிருக்காங்க. இரு சொல் பெயரிடும் முறையில் எந்த மொழி இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா லத்தீன் மொழி இடம்பெற்றிருக்கும், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது விலங்கியல் பெயர், இதனுடைய இரு சொல் பெயர் பாருங்கள், இதையும் கேட்பாங்க. தொடர்ந்து மனிதன், ஹோமோசெப்பியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ புறா என்பது கொலம்பா லிவியா, தவளை ராணா, ஹெக் லாஸ்டா டைலா, ஈ அப்படின்றது மஸ்கா டொமஸ்டிக்கா, கரப்பான்பூச்சி பெரிப் நாட்டே அமெரிக்கானா அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ தாவரங்களுக்கு அதேமாதிரி பாருங்கள். அரிசி, ஒரைசா சட்டைவா கேட்டிருக்காங்க. மாம்பழம் கேட்டிருக்காங்க. மாஞ்சி ஃபெரா இண்டிகா. உருளை, சொலாமை, டிபுரேசம் அப்படின்றது. செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ், ரோசா, சைனசிஸ் கேட்டிருக்காங்க. தக்காளி, லைகோ ஃபெர்சிக்கன் எஸ்குலண்டம் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ என்ன சார் புரியலை அப்படின்னா மனப்படம் பண்ணிக்கங்க, ஒரு ஆப்ஷன் கிடையாது. விலங்குகளை அவற்றின் ஒத்த தன்மை மற்றும் வேறுபாடு ஆகியவற்றின் அடிப்பில் முதன் முதலாக வகைப்படுத்தியவர் அரிஸ்டாட்டில். தற்கால வகைப்பாட்டின் தந்தை கரோல் நின்னேயஸ் கேட்டிருக்காங்க. வகைப்பாட்டின் நிலைகள் வந்து பாருங்கள் எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா, உலகம், தொகுதி, வகுப்பு, துறை, குடும்பம், பேரினம், சிற்றினம் அப்படின்னு பிரிக்கிறாங்க, ஓகேங்களா? உடற்குறி இயற்பியலின் அடிப்படையில் விலங்குகளை எத்தனை வகை பிரிக்கலாம் அப்படின்னா, உடற்குழியற்றவை, போலி உடற்குழியுடையவை, உண்மையான உடற்குழியுடையவை. அதுக்கு எக்ஸாம்பிள், நாடாப்புழு, உருளைப்புழு, மண்புழு, ஓகேங்களா? உடல் வெப்பநிலையின் அடிப்படையில் விலங்குகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா, குளிர் இரத்த விலங்குகள், வெப்ப இரத்த விலங்குகள் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள், மீன், தவளை. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து, ஓகேங்களா? ஓகே, இந்த குளிர் இரத்த விலங்குகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இவற்றின் உடல் வெப்பநிலை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப கூடவோ குறையவோ செய்யும், ஓகேங்களா? இது வந்து வெப்ப இரத்த விலங்குகள் அப்படின்றது உடல் வெப்பநிலை எல்லா சூழ்நிலையும் ஒரே நிலையான உடல் வெப்பத்தை வந்து கொண்டிருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே. நிமிட்டோசிஸ்டுகள் எனும் கொட்டும் செல்கள் உள்ள நீர்வாழ் விலங்கு எது அப்படின்னா, கடல் அனிமோன்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலகிலேயே அதிக நச்சுத்தன்மை கொண்ட விலங்கு எது? ஆஸ்திரேலிய கடற்குழவி அல்லது ஜெல்லி மீன். இது 60 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவிற்கு விஷத்தன்மை இருப்பதாக சொல்லப்படுகிறது, ஓகேங்களா? ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளை ஒரே உடலில் கொண்ட இருபால் உயிரி எது அப்படின்னா, நாடாப்புழு, பிளேனேரியர். உழவனின் நண்பல் அப்படின்னு அழைக்கப்படுறது மண்புழு. நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இதை கேட்டிருக்கிறாங்க. யானைக்கால் நோயை உண்டாக்கும் புழுக்கள் இது பைலேரியல் புழுக்கள், இதையும் கேட்டிருக்காங்க நிறையா பரீட்சைகளை. உடற்கண்டங்கள் ஒத்த அமைப்பு உடையவற்றை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா, மெட்டாமெரிசம் என்று அழைக்கப்படுகிறது. இரத்தம் முறைதலை தடை செய்யும் தொகுதி நொதி, எந்த அட்டை பூச்சலும் சுரக்கப்படுகிறது, ஹிருடின் நன்னீர் அட்டை, ஓகேங்களா?
உயிரினங்களை மிகப்பெரிய தொகுதி எது அப்படின்னா கணுக்காளிகள் அப்படின்றது தான். மெல்லுடலிகளின் உடலானது எந்த தசையால் சூழப்பட்டது அப்படின்னா மேண்டில் அப்படின்ற ஒரு தசையால் சூழப்பட்டிருக்குது. முட்தொழிகள் அப்படின்றது எந்த அமைப்பை பயன்படுத்தி இடம்பெயர்ந்தன அப்படின்னா குழல் கால்கள். நச்சுத்தன்மையுடைய மீன் உலகிலே எதுனா கல்மீனை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. சில ஊர்வன இடங்கள் பற்றி கூறுக அப்படின்னா மெதுவாக ஊர்வன அப்படின்னா மிக மெதுவாக ஊர்வன அப்படின்றது காலப்பா கோஸ் தீவிர ஆச்சதாமிகளை சொல்கிறாங்க. மிக வேகமாக ஊர்வன அப்படின்னா கோஸ்ட்ரிக்கா இகுவான் உலகின் வேகமான பாம்பு ஆப்பிரிக்காவினோட கரும்பு மாம்பா கருப்பு மாம்பா அப்படின்றாங்க. உலகிலே நீளமான கோடுகளுடைய மலைப்பாம்பு ஓகேங்களா. அதிக நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு ராஜநாகம். நிமாட்டிக் ஃபோன்ஸ் எந்த உயிருக்கு உள்ளது அப்படின்னா பறவைகளுக்கு உள்ளது. மீயொலியை உண்டு பண்ணி இடத்தையும் தூரத்தையும் அறியும் விலங்கு வௌவால் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ திமிங்கிலமும் டால்ஃபின்களும் எந்த வகையை சார்ந்தவை அப்படின்னா பாலூட்டி வகை அப்படின்னு சொல்கிறோம். மிகப்பெரிய தரைவாழ் விலங்கு எது அப்படின்னா ஆப்பிரிக்க யானைகள். மிக மெதுவாக நகரும் பாலூட்டி மிக்ஸ்ரோ அப்படின்றது. பாலில்லா இனப்பெருக்கத்தின் வகைகள் இரு சம பிளவு இது கேட்பாங்க பொருத்துகளில் ஓகேங்களா. இரு சம பிளவு அப்படின்றது பாரமேசியம் பல பிளவு முறை புரோட்டோசோவா அரும்புதல் ஹைட்ரா முட்டுவிடுதல் ஜெம்மியூக்கள். இழந்த பகுதியை மீண்டும் பெறும் விலங்கு கடற்பஞ்சுகள் ஹைட்ரா பிளானேரியா மற்றும் நட்சத்திர மீன் ஓகேங்களா. ஸோ இதோட என்னது இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு முடிவடையுது ஓகேங்களா. ஸோ இதே போன்ற ஒவ்வொரு டாபிக்ஸாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னா நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் எழுதி படிக்கிறதான் நாங்கள் மிகவும் விரும்புகிறோம். அதையும் தாண்டி உங்களுக்கு டைம் இல்லை சார் எங்களுக்கு பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ. அடுத்த பதிவுகளை பார்க்கலாம்.